கொரோனாவில் இருந்து மீள பிரேக் த செயின் நோய் தொடருக்கு தடை கொடுப்போம் கொரோனாவிற்கு விடை கொடுப்போம் இப்போ நான் மேல்நாடுகளில் பார்த்துருக்குறேன் விமான நிலையத்திலேயோ மற்றதுலேயோ பார்த்திங்கன்னா ஒருத்தர் போய் ஒரு செக்கப்புக்கோ மற்றதுக்கோ ஒரு இதை கேட்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தர் போய் பின்னாடி நிற்கணும் வரிசையில் அவருக்கு முடிஞ்ச பிறகு தான் அடுத்தவரை பார்ப்பாங்க ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் போகிறோம் அங்கே என்ன இருக்குன்னு விசாரிக்கிறோம் அல்லது அந்த ரிசப்ஷனில் கேட்குறோம்னா ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கப்போ இன்னொருத்தர் பேசக்கூடாது அதாவது மேல்நாட்டை பொறுத்தவரை ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கப்ப அந்த வேலையை இன்னொருத்தர் இடையூறு பண்ணக்கூடாது ஃபோன் பேசுனா ஃபோன் பேசுகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இது மேல்நாட்டு வழக்கம் எங்கேயாவது ஒருத்தர் பார்க்க போகிறாருன்னா அவரை தான் போகிறத தவிர வேறு வேலையை பார்க்க மாட்டார் நம்ம அப்படி இல்லைங்க நம்ம ஒரே நேரத்தில் ஒரு பத்து வேலை செய்வோம் கடை போவோம் அப்படி போய் ஒரு விசாரித்து வந்துடுவோம் கோயில் இருந்தால் அவங்களுக்குள்ளே பார்த்து வந்துடுவோம் தேங்காய் ஈஸியாக கிடச்சி வாங்கிட்டு வந்தேன் அப்படிப்போம் பார் மாவடு கிடச்சிது அப்படியே அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் இப்படி வரிசையாக இதெல்லாம் யோசிக்க வீட்டில் இருக்க கிளம்புற போது யோசிச்சமானு நமக்கு தெரியாது ஆனால் நம்மளால் பத்து வேலையை இருபது வேலையை செய்ய முடியும் காரணம் நமக்கு மனப்பாட சக்தி உண்டு அதாவது உதாரணமாக அவதானிகள் என்று இந்த நாட்டில் இருந்தாங்க அவதானிகள் என்றால் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் பல செயல்களை செய்பவர்கள் நாங்கள் கல்லூரிக்குள்ளே நாலாவதானம் நடத்துவோம் இப்போ எட்டு வேலையை செஞ்சால் அஷ்டாவதானி ஒரு நேரத்தில் பத்து வேலையை செஞ்சால் தசாவதானி பதினாறு வேலையை செஞ்சால் சோடசாவதாணி நூறு வேலையை ஒரே நேரத்தில் செஞ்சால் சதாவதாணி பத்து வேலையை செஞ்சால் தசாவதானி பதினாறு வேலையை செஞ்சால் சோடச ஒரே நேரத்தில் நூறு வேலையை செஞ்சால் சதம் சதாவதானி இது என்ன எப்படி இந்த நூறு வேலையை செய்கிறது அப்படின்னா இப்போ இப்படி எடுத்துக்கள் நான் பேசிகிட்ருக்கேன் ஒன்று இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பவே ஒருத்தர் இங்கேருந்து என்னை ஒரு கேள்வி கேட்குறாருன்னா பதில் சொன்னேன்னா ரெண்டு இங்கே ஒருத்தர் உட்காந்து மணி அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா மணி எத்தனை சொல்லணும் மூணு என் பின்னாடி இருந்து ஒருத்தர் முதுகுல என்னை தொட்டுக்கிட்டே இருப்பார் அதை எத்தனை தரம் சொல்லணும் நாலு ஒருத்தர் அதுக்குள்ளே ஒரு போர்டில் கணக்கு போடுவார் அந்த கணக்கு நான் சரி பண்ணணும் அஞ்சு ஒருத்தர் என் வெண்பா ஈட்டடி கொடுத்து அதை பாட சொல்லுவார் இப்படியே நாலு எட்டு பத்து பதினாறு நூறு நூறு வகையான செயல்களை செய்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கார்களா இருந்திருக்கிறார்கள் சமீபத்தில் இருந்தவர் யாருன்னு கேட்டால் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் அப்போது வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கோட்டாறு என்கின்ற பகுதியில் இடலாக்குடி அப்படிங்கிற சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் நம்முடைய சதாவதானி செய்கு தம்பி பாவலர் செய் அவங்களுடைய இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் அவர் அங்கேருந்த அவர் சங்கரநாராயண் அண்ணாவி என்கின்ற ஒரு இவர்கிட்ட தமிழ் படிச்சுக்கிட்டார் பிறகு வீட்டில் வறுமை காரணமாக மேற்கொண்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அப்போ அவர் சென்னைக்கு போகிறார் சென்னையில் ஞானியர் அப்பா என்கின்ற அப்பா ஞானியருடைய நூலை பதிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையாக இருந்தது இவர் தமிழரை ஆதனால் இவரை கூட வச்சுக்கிட்டாங்க அப்போ அவருக்கு வயது இருபத்தோரு வயது தான் அதோடு மட்டுமில்ல அவருக்கு அந்த சம்பளம் கிடச்ச உடனே அறுபது ரூபா சம்பளம் கிடச்ச உடனே அதை வச்சுட்டு என்ன பண்ணார்னா சீரா புராணத்துக்கு அற்புதமான உரை எழுதினார் இன்னும் சொல்லப்போனால் கிரிமினல் கேஸுகள் பற்றி இவர் எழுதின அற்புதமான பதிப்புகள் இன்றைக்கி பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது தேவலோகத்து கிரிமினல் கேஸுகள் பற்றிலாம் எழுதியிருக்கிறார் இவர் அதே போல் சில சிற்றலக்கியங்கள் பல பண்ணியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இவர் வந்து சென்னையில் நூறு செயல்பாடுகளை செய்கிறார் இந்த நூறு செயல்பாடுகள் இவர் செய்தார்கிற விஷயத்துக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா பம்மல் முதலியார் அவர்கள் அதாவது நாடக உலகின் தந்தை என்று அழைக்கப்படுகிற பொம்மல் சம்பந்த முதலியார் தன்னுடைய வரலாற்றில் நான் என் தந்தையாரோடு போயிருந்தேன் அப்போ இவர் ஒரு நூறு வேலையை செஞ்சு நான் பார்த்தேன் அப்படிங்கிறத அவர் ஒரு குறிப்பிட்றாரு அப்போ இவர் இத்தனை மதி இருக்குது ஒரு தடவை பெங்களூர் போயிருந்தாராம் அங்கே ரெண்டு பெண்களுக்கு சண்டை வந்துருச்சா ரெண்டு பேரும் கன்னட மொழியில் சண்டை போடுறாங்களாம் இது முடிஞ்ச உடனே இவர்கிட்ட என்ன நினச்சின்னு கேட்டாங்களாம் ஒரு வரி பிசகாமல் இவர் கன்னடம் தெரியாது ஆனால் அவங்க என்ன பேசுனாங்கிற விஷயத்தை ரெண்டு பேர் பேசுனதுன்னு திரும்பி பேசிட்டாரா அப்படியே நினைவாற்றல் அத்தகைய தன்மையுடையது இன்றைக்கி நம்ம சொல்கிறோமே நம்ம மெகா பைட் அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் எவ்வளோ என்ன செல் வாங்குறப்ப எவ்வளவு நினைவாற்றல் அப்படிலாம் கேட்குறோம் இல்லையா நம்முடைய மூளையில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்குங்க அவ்வளவையும் நம்ம பயன்படுத்தணுமானால் இல்லை பயன்படுத்தத்தக்க பெருமக்கள் இருந்திருக்கிறாங்க அவர்களில் சதாவதானி செய்தித்தமைப்பாளரை வந்து நம்ம எப்போவும் நினைவில் கொள்ள வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா நினைவாற்றல் தான் ஒரு மனிதனுடைய சொத்து என்பது நம்முடைய எண்ணம் அந்த வகையில் சதாவதானி பாவலர் நினைவாற்றல் மிக்கிறவாக பதிப்பாசிரியராக உரையாசிரியராக காங்கிரஸில் ஈடுபட்டவராக சிறை சென்றவராக மேடை பேச்சாளராக இப்படியெல்லாம் திகழ்ந்ததன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வாய் சுப்பிரமணியம் அவர்கள் இவரை பற்றி குறிப்பிடும்போது இவர் பேச்சில் தான் நான் தமிழ்துறைக்கு வந்தேன் என்று சொன்னால் அத்தகைய பெருமை மிகுந்த ஒரு பெரியவர் யார் என்று கேட்டால் சதாவதானி சேகுத்தம்பி தம்பி தான்